முதல் கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் ஜிஸ்யாவை பற்றிய வாக்கியங்களில் எது சரியானது அல்ல? ஜிஸ்யா வரியை பற்றிய வாக்கியங்களில் எது சரியானது அல்ல? ஜிஸ்யா வரி முஸ்லீம் அல்லாதவர்களிடம் மேல் விதிக்கப்பட்டது, அப்போ இது சரியானது. ஆரம்பத்தில் பிராமணர்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டது. ஆமாம், பின்னாடி ஃபெரோசா துக்ளக் தான் வந்து பிராமணர்களுக்கும் இந்த ஜிஸ்யா வரியை விதிக்கிறார். 1658 ஔரங்கசீப் மீண்டும் சுமத்தினார். ஔரங்கசீப் வந்து மீண்டும் சுமத்தினார், ஆனால் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1659 1720 முகமது ஷா இதை மீண்டும் ஒழித்தார். ஔரங்கசீப் திரும்ப அக்பர் ஒழிக்கிறாரு, ஔரங்கசீப் மீண்டும் கொண்டு வராரு. திரும்ப 1720 முகமது ஷா என்ற முகலாய அரசர் வந்து இதே ஜிஸ்யா வரியை நீக்குகிறார். சரியா தவறானது இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1658 ஔரங்கசீப் மீண்டும் சுமத்தினார், அந்த ஆண்டு தவறானது 59. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியாக பொருத்தப்படவில்லை, சரியாக மேட்ச் ஆகாதது எது அப்படின்னு பார்க்கலாம். ஏ, சச்சார் என்பது பாலைவன நிலம். பஞ்சார் என்பது விவசாயத்திற்கு பொருந்தாது தரிசு நிலம், சரியானது. போலாச், ஒவ்வொரு ஆண்டும் பயிரிடப்படுவது. பரவதி, ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகள் பயிரிடப்படாது. இது சரியாக பொருத்தப்படாதது இது சச்சார், இது பாலைவன நிலம் அல்ல தரிசு நிலம். அடுத்தது, யார் ராபர்ட் கிளைவை பரலோகத்தில் இருந்து வந்த தளபதி என அழைத்தார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பிட். இவர் வந்து இங்கிலீஷ் பிரைம் மினிஸ்டர் அந்தவர். இவர் தான் வந்து ராபர்ட் கிளைவை பரலோகத்தில் இருந்து வந்த தளபதி என்று அழைத்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பிட். அடுத்தது, ஏஸ்டிங்ஸின், அதாவது வாரன் ஏஸ்டிங்ஸின் ஜென்ம விரோதியாக இருந்த கவர்னர் கவுன்சிலில் உறுப்பினராக இருந்தவர் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸோட ஜென்ம விரோதி அவர் யார் வந்து இந்த கவுன்சிலிங்கில் வந்து கவுன்சிலில் வந்து உறுப்பினராக இருந்தார் பார்த்தா ஃப்ரான்சிஸ் என்பவர். அடுத்தது, சமஸ்கிருத பைத்தியம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யார் இந்த சமஸ்கிருத பைத்தியம் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சார்லஸ் வில்கின்ஸ். இவர் தான் வந்து இந்த பகவத்கீதை முதலான சமஸ்கிருத நூல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் சார்லஸ் வில்கின்ஸ். அதே நேரத்தில் சார் வில்லியம் ஜோன்ஸ் வந்து ஏஷியாட்டிக் சொசைட்டி அந்த இயக்கத்தை ஏற்படுத்தி அந்த தொல்பொருள் இதெல்லாம் வந்து இந்த பாதுகாப்பார் பழமையான விஷயங்களெல்லாம் சார் ஜோன் ஜோன்ஸ். சார் சார்லஸ் வில்கின்ஸ் தான் வந்து பகவத்கீதையை கூட ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அவர் தான் வந்து சமஸ்கிருத பைத்தியம் என்று அழைக்கப்பட்டவர். யார் இந்தியாவின் நோயாளி என அழைக்கப்பட்டார்? யார் இந்தியாவின் நோயாளி என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசப் உத் தௌலா. இவர் தான் வந்து இந்த ஆசப் உத் தௌலா என்பவர் தான் வந்து இந்தியாவின் நோயாளி என்று அழைக்கப்படுகிறார். அடுத்தது, 1773 ஒழுங்குமுறை சட்டம் இந்த ரெகுலேஷன் ஆக்ட் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏன்னா அது வந்து நார்த் பிரபு சட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சட்டத்தில் இருக்கிற குறைபாடுகளை நீக்குவதற்காக 1784 பிட் இந்திய சட்டம் கொண்டு வரப்படும். அப்போ இந்த ஒழுங்குமுறை சட்டத்துக்கு இது பண்ணுறது நார்த் பிரபு சட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து இந்திய இதில் வந்து ஆங்கிலேயர் போட்ட முதல் சட்டம், ஒழுங்குமுறை சட்டம். கம்பெனியை ஒழுங்குபடுத்துவதற்காக போடப்பட்ட சட்டம் ஒழுங்குமுறை சட்டம். இந்தியர்களை கொண்டு இந்தியாவை கைப்பற்றியது பிரிட்டன் அரசு என்று கூறியவர் யார்? இந்தியர்களை கொண்டு இந்தியாவை கைப்பற்றியது என்று கைப்பற்றியது பிரிட்டன் அரசு என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மன் ஏஞ்சல் என்பவர் தான் வந்து இந்த கூற்றை கூறியிருக்கிறார். இந்தியர்களை கொண்டு இந்தியாவை கைப்பற்றியது பிரிட்டன் அரசு. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது, சரியாக பொருந்தியுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, இதை தொடங்கியவர் வந்து லாலா அர்தயால் கிடையாது கோபாலகிருஷ்ண கோகலே. இந்தியன் அசோசியேஷன், இந்திய சங்கத்தை நிறுவியவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. காதர் கட்சியை நிறுவியவர் தான் வந்து லாதா ஹர்தயால். அப்போ குதை கிட்மார் இந்த இயக்கத்தை தொடங்கினவர் வந்து எல்லை காந்தி என்று அழைக்கப்படும் கான் அப்துல் கவார் கான். அப்போ குதை கிட்மார் தான் வந்து சரியான விடை. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுக்கு சாஹித் மற்றும் சுயராஜ்ய தீவு என்று மறுபெயரிட்டு அழைத்தவர் யார்? யார் இந்த மாதிரி பெயரிட்டு அழைத்தாங்க சுயராஜ்ய தீவு என்று அழைத்தவர்? சுபாஷ் சந்திர போஸ். எட்டாவது, இடைக்கால அரசாங்கம், இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட பொழுது இருந்த வைஸ்ராய் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேவல் பிரபு. வேவல் பிரபுக்கு அடுத்து தான் வந்து இந்தியா சுதந்திரம் அடையும் போது மவுண்ட் பேட்டன் பிரபு இருப்பார். அப்போ இடைக்கால அரசாங்கம் அமைத்த போது வைஸ்ராய் இருந்தவர் வேவல் பிரபு. அந்த கீழ்கண்டவற்றை பொறுத்துக, குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்யுக. இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் பற்றியது. பனாரஸ் கூட்டம் எப்பொழுது இது பண்ணிச்சுன்னா 1905 ஒன்றாவது.
கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு 1906 இதில் தாதாபாய் நவரோஜி வந்து தலைவராக இருந்திருப்பார் கல்கத்தா. அடுத்தது லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1894 இது மூணாவது. மதராஸ் மாநாடு வந்து எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 1909 நடந்திருக்கும். ஆறாவது கேள்வி, தாஜ்மஹாலின் முதன்மை கட்டிட சிற்பி யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா உஸ்தாத் இஷா. இவர் தான் வந்து தாஜ்மஹாலோட முதன்மை சிற்பி ஆவார். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? அமீர் குஸ்ரு துசுகி ஜஹாங்கிரி இல்லை, அவர் ஜஹாங்கிரே தான் வந்து துசுகி ஜஹாங்கிரை எழுதியிருப்பார். ஜஹாங்கீர் ஹுமாயூன் நாமா இல்லை, குல்பதான் பேகம் எழுதலை. குல்பதான் பேகம் ஷாஜஹான் நாமா கிடையாது, இதுவும் தவறானது. ஷாஜஹான் நாமா எழுதினவர் வந்து குல்பதான் பேகம் எழுதினது வந்து இவர் ஹுமாயூன் நாமா, அவங்களோட சகோதரி. தாரா ஷிகோ இவர் வந்து ஷாஜஹானோட பிள்ளை. இவர் எழுதின நூல் வந்து மஜ்மா உல் பஹ்ரைன். அப்போ இது வந்து சரியானது, தாரா ஷிகோ எழுதிய நூல் வந்து மஜ்மா உல் பஹ்ரைன். இவர் தான் வந்து பகவத்கீதை முதலான நூல்களை வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் தாரா ஷிகோ. பிராமணர்களுக்கு ஜிசியா வரியை விதித்தவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். குத்புதீன் நபி காலத்தில் ஹிந்துக்களுக்கு விதிப்பாங்க, ஆனால் பிராமணர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் ஹிந்துக்களில் பிராமணர்களுக்கும் சேர்த்து ஜிசியா வரியை விதித்தவர் முகமது ஃபெரோஷா துக்ளக். பாபர் தன் படையெடுப்பிற்கு முன் அவரது பீரங்கி படிமையை வலிமைப்படுத்துவதற்காக நியமித்தார், யாரை நியமித்தார் என்பதான் உஸ்தாத் அலி என்பவரை தான் வந்து நியமிக்கிறார் பீரங்கி படைக்கு தளபதியாக. பின்வருவனவற்றை பொருத்துக மற்றும் குறியீட்டை தேர்ந்தெடுக்க. டெல்லி, டெல்லியில் வந்து செம்பு அதிகமாக உற்பத்தி செய்தது டெல்லி. வங்காளத்தில் வந்து பித்தளை பொருட்கள் வந்து அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டன. பீகாரில் என்ன பொருள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டன. அதே கோல்கொண்டா பகுதிகளில் வந்து கோகினூர் வைரங்கள் வந்து அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டன. பின்வருவனவற்றில் முகலாயர் காலத்தில் பஞ்சம் ஏற்பட்ட இடங்களோடு வருடங்களை பொறுத்துக. டெல்லியில் எந்த வருஷம் பஞ்சம் ஏற்பட்டது? அதே வருஷம் 1556. குஜராத்தில் 1574. காஷ்மீரில் எப்பொழுது பஞ்சம் ஏற்பட்டது? 1642. பஞ்சாபில் வந்து 1646 பஞ்சங்கள் ஏற்பட்டன. நன்றி, அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.